நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கம். சென்ற சனிக்கிழமை இதேபோல இந்த உரையில் உறவுகள் என்ற தலைப்பில் நான் மத்தேயு நற்செய்தியிலிருந்து இயேசுவின் மலை உரையின் ஒரு பகுதியை எடுத்து எம்பி ஒரு உண்மையான நான் யார், பொய்யான நான் யார் என்று ஒரு சிறு விளக்கம் உங்களுக்கு தந்தேன், உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். அந்த மலை உரை நான் ஆரம்பித்த அந்த 8 பேறு பெற்றோர் என்று சொல்லுவதை உண்மையான நான், அங்கு பொய்மை கிடையாது. அதனால் தான் அதை எடுத்து சொன்னேன். சென்ற சனிக்கிழமை இந்த உரையை கேட்காதவர்களுக்காக அல்லது கேட்டவர்களும் மீண்டும் அதை ஒரு ஞாபகப்படுத்துவதற்காக ஒரு சில வசனங்களில் நான் என்ன சொன்னேன் என்பதை கூறுகின்றேன். அதை மீண்டும் பார்ப்பது நல்லது. தாமஸ் மெர்டன் என்ற ஒரு ஞானி, கத்தோலிக்க ஞானி, 20 நூற்றாண்டு ஆன்மீகத்திற்கு, கத்தோலிக்க திரு அவையின் ஆன்மீகத்திற்கு பெரிய பங்களிப்பு ஒன்று செய்திருக்கிறார். அதை பல ஆராய்ச்சியாளர்கள், ஆய்வாளர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். பெரிய பங்களிப்பு 20 நூற்றாண்டுக்கு அவை பழமையிலிருந்து வந்து ஒரு புதிய உலகத்தை நோக்கி அவர் இந்த புதிய உலகத்துக்கு தேவையான வேண்டிய ஒரு ஆன்மீகத்தை அவர் திரு அவைக்கு தந்துள்ளார். அவருடைய நூல்கள் படிப்பது நல்லம். தாமஸ் மெர்டன் ஒரு ட்ராப்பிஸ்ட் மோங்க். அவற்றுள் அவருடைய பங்களிப்புக்குள் ஒரு முக்கியமான பங்களிப்பு இந்த உண்மையான நான் யார், பொய்யான நான் யார், அல்லது மெய்யான நான் யார், பொய்யான நான் யார் என்றது ஒரு பெரிய பங்களிப்பு. இதனுடைய வேரை பார்த்தால் எங்கிருந்து வருகின்றது அவருடைய பங்களிப்பு என்பதை யாரும் மறுப்பதற்கில்லை. ஆனால் அது திடீரென்று அவருக்கு தோன்றியதா, இல்லை ஒரு பின்னணியில் அவரை பார்த்த பொழுது அவருக்கு ஏற்பட்ட ஒரு உள்ளுணர்வா என்று பார்த்தால், அதை பின்னோக்கி பார்க்கும் பொழுது ரெண்டு பிரான்சிஸ்கன் சபையினரை மேற்கோள் காட்ட வேண்டி வரும். ஒன்று டன்ஸ் கோட்டஸ், ரெண்டாவது பிரான்ஸ் ஆஃப் அசிசி அவர்கள். டன்ஸ் கோட்டஸ் ஒரு பிரான்சிஸ் சபையில் சேர்ந்த ஒரு அங்கத்தவர், த மிடில் ஏஜஸ். அவர் என்ன சொன்னார், ஒரு அருமையான உருவகத்தை சொன்னார். அந்த உருவத்தை நான் மீண்டும் கூறுகின்றேன், சுருக்கமாக கூறுகின்றேன். ஒரு மரம் மரமாக நின்று கொண்டு தன்னை வேறு மரங்களோடு ஒப்பிட்டு பார்க்காது, அல்லது வேறு மரங்களோடு ஒப்பிட்டு பார்த்து தன்னுடைய குறைகள் நிறைகள் என்று பார்க்காது, தான் இருக்குமா போல் கடவுளை மகிமைப்படுத்துகின்றது. அதே போன்று ஒரு மலர், ஒரு பூ, ஏனைய மலர்களோடு ஒப்பிட்டு பார்க்காமல் அவற்றோடு ஒப்பிட்டு பார்த்து தன்னை குறைத்தோ அல்லது கூட்டியோ அல்லது மிகப்படுத்தியோ பார்க்காமல், அந்த மலராக எப்படி கடவுள் அந்த மலரை படைத்தாரோ, அல்லது பரிணாமத்தில் எப்படி அந்த மலர் தோன்றியதோ, அந்த மலர் அப்படி தோன்றிய நிலையிலிருந்து கடவுளை மகிமைப்படுத்துகின்றது. ஆனால் மனிதர்கள் வேறுபட்டவர்கள். ஏன், மனிதர்களுக்கு ஒரு சுதந்திரம் உண்டு, தாவரங்களுக்கோ அல்லது மிருகங்களுக்கோ இல்லாத சுதந்திரம் உண்டு, மனிதர்களுக்கு உண்டு. எப்படிப்பட்ட சுதந்திரம், நான் பொய்யாகவும் வாழலாம் மெய்யாகவும் வாழலாம், என்னுடைய சாய்ஸ், என்னுடைய தெரிவு, என்னுடைய தேர்வு, நான் தான் அதை தேர்ந்து கொண்டேன், மற்றவர்கள் திணிப்பதல்ல. ஒருவேளை மற்றவர்கள் திணிக்கலாம், திணிக்க நான் விட்டுவிட்டேன், எனக்கு வயசு வர்ற பொழுது, அறிவு வரும் பொழுது ஏன் நான் இந்த திணிப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும், தேவையில்லை. ஆனால் சமுதாயத்தில் அடிமையாக வாழ்கின்றோம், அதனால் எல்லோ ஊரோடு ஒத்துப்போன்னு சொல்கிறார்கள். ஊரோடு ஒத்துப்போவது நல்லது, நான் இல்லை என்று சொல்லவே இல்லை. அதனால் ஊர் செய்யும் தவறுகளையும் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா, ஊருடைய மூட நம்பிக்கைகளை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா, எத்தனையாவது நூற்றாண்டு 15-16 நூற்றாண்டு சொல்லப்பட்டவதை இன்றைக்கும் அந்த ஊர் ஏற்று வாழுகின்றது என்று சொன்னால், அது 21 நூற்றாண்டுக்கு ஒவ்வாது, அது 21 நூற்றாண்டுக்கு சரிவராது என்று தெரிந்து கொண்டும் அதை நான் வாழ்வது ஊரோடு ஒத்துப்போவதா, இல்லை.
எனக்குன்ற ஒரு தனித்துவம் உண்டு, தனித்துவம், இண்டிவிஜுவாலிட்டி. ரெண்டு மனிதர்கள் ஒரு ஒரு மாதிரி இல்லை, எங்கும் இல்லை. அதனால்தான் பெயரை விட கைரேகை எடுக்கிறார்கள். ஏன் ரெண்டு கைரேகைகள் ஒன்றாக இல்லை? ஒரு தனித்துவம் உண்டு, எனக்குன்ற ஒரு தனித்துவம் உண்டு. அந்த தனித்துவத்தை வாழ்ந்து உண்மையான என்னை வாழ்வது தான், அல்லது வாழ பயணிப்பது தான் ஆன்மீகம். ஆகவே சென்ற முறை நான் சொல்லியிருந்தேன், ஒரு மதத்திலோ அல்லது ஒரு கலை கலாச்சாரத்திலோ அல்லது ஒரு கல்வியிலோ நான் வளர வேண்டுமானால் அதற்கு அடிப்படை கூறுகள் சில உண்டு. அவற்றை அடிப்படையாக கொண்டு தான் நான் வளருகின்றேன். ஆனால் நாம் வளர வேண்டும். மனிதனாகிய என்னை கடவுள் என்னை வளர அழைக்கின்றார். எனக்கொன்று ஒரு அடையாளம் உண்டு, ஐடென்டிட்டி. எனக்கொன்று ஒரு அடையாளம் உண்டு. ஆனால் அந்த அடையாளம் என்னோட வளர்ச்சியோடு விரிய வேண்டும், அகல வேண்டும், ஆழப்படுத்தப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் ஒரு சிறிய வட்டத்துள் ஒரு அடையாளத்தோடு நான் வாழ்வேன், அது பொய்யான நான் போட்டுக்கொண்ட கவசம். நாங்கள் எல்லோரும் கவசங்கள் போட்டுத்தான் வாழ்கிறோம். கோயிலிலும் சரி, ஆலயங்களிலும் சரி, பென்சலாவிலும் சரி, மஸ்கிலும் சரி, அதான் மதம் வாழ இல்லை. அதான் மதம் மக்களை வளர்க்க முடியாமல் இருக்கு. ஏன்? எல்லா இடமும் ஒரு பொய்யான நான். எங்களுடைய இந்த தலைப்பு உறவுகள், பொய்யான நான் உறவுகளை வளர்க்க முடியாது. ரெண்டு முகமூடிகள் போட்டவர்கள் உறவை வளர்க்க முடியாது. அவை கணவனும் முகமூடி போட்டுக்கொண்டு மனைவியும் முகமூடி போட்டுக்கொண்டு இருப்பார்களானால் அவருடைய ஒரு உறவு வளராது. நண்பருடைய ஒரு முகமூடி போட்டுக்கொண்டு தான் நட்பு இருக்குன்னு சொன்னால் அந்த நட்பு வளராது, எங்கும் வளராது. இன்றைக்கு எங்களுடைய நாட்டை பாருங்கள், என் உலகத்தையே பாருங்கள். பயம், பயம், கோபம், இந்த ரெண்டு உணர்வுகளும் எங்களை ஆட்டி படைக்கின்றது. இந்த ரெண்டு உணர்வுகளும் ஆட்டி படைக்கும் மட்டும் நான் ஒரு பொய்யான என்னை வளர்த்து கொள்கின்றேன். இந்த எதற்காக புட்டின் ரஷ்யாவுடைய ஜனாதிபதி இந்த ஒரு சிறிய நாடாகிய உக்ரைனை இவ்வளவு தூரம் அழித்து கொண்டிருக்கிறார்? ஒரு பெரிய நீண்ட போராக மாறிவிட்டது. ஏன்? ஒன்று பயம். அந்த நாட்டுக்கு பயம் அல்ல, அந்த நாடுகள் மற்ற நாடோடு சேர்ந்து விடுமா என்ற ஒரு பயம். பயம் என்று சொல்வதை விட பயபீதி என்று சொல்வது பொருத்தம், ஃபோபியா. அது மனநோய். என்றைக்கு ஒரு பயம் பயம் பீதியாக மாறுகின்றதோ அது மனநோய், ஃபோபியா. எங்கள் நாட்டை எடுத்துக்கொள்ளும். ஏன் சிங்களவர்கள் தமிழர்களை இப்படி பாதிக்கிறார்கள், தமிழர்களை வெறுக்கிறார்கள், தோஷத்தை வளர்க்கிறார்கள், நாடாளுமன்றத்திலே வளர்க்கிறார்கள்? எந்த நாடாளுமன்றம் இந்த மக்களை காப்பாற்றி ஒற்றுமையாக இந்த நாட்டை முன்னேறி செல்ல வேண்டுமோ அதே நாடாளுமன்றத்தின் துவசங்கள் கக்கப்படுகின்றது. ஏன்? ஒன்று பயம், மற்றது கோபம், மற்றது வன்மம். இவை எல்லாம் பொய்யான நான். இது ஆறாம் இருக்கலாம், ஒரு பௌத்த குருவாக இருக்கலாம், அல்லது கத்தோலிக்க குருவாக இருக்கலாம், அல்லது சைவ குருவாக இருக்கலாம், ஆறாகவும் இருக்கலாம். என்னுடைய வார்த்தைகள், என்னுடைய வார்த்தைகள் உறவை வளர்க்கின்றதா, இல்லை பகைமையை வளர்க்கின்றதா, இல்லை ஆணவத்தை வளர்க்கின்றதா? அதிகாரம், இல்லை நம் அதிகாரம் உண்டு, அந்த அதிகாரத்தை நான் பயன்படுத்துகின்றேன், அங்கு உறவுகள் வளராது, அது பொய்யான நான். அப்போ மனிதர்களை பரவலாக பார்க்கும் பொழுது எந்த நாட்டிலும் சரி, நான் என்ன பார்க்கலாம், நான் இந்த நாட்களில் நிறைய ஆய்வு செய்து கொண்டிருக்கிறேன். இந்த உண்மையான நான் யார், பொய்யான நான் யார் என்று என்றால் உளவியல் ரீதியாக ஆழமாக எழுதியிருக்கிறார்கள். முதன் முதல் அதை நன்றாக எழுதியவர் 1960 அறுபதுகளில் வினிகொட் என்ற
குழந்தை மருத்துவர். அவர் குழந்தை மருத்துவராக இருந்து கொண்டு தன்னை வளர்த்து ஒரு உளவள சிகிச்சையாளராக மாறிக்கொண்டார். இரண்டையும் முனைத்து செயற்பட்டார். ஆனால் அவருக்கு பல உண்மைகள் விளங்கின, பல உண்மைகள் விளங்கின. அதனால் தான் அதில் ஒன்று தான் இந்த பொய்யான நானும் மெய்யான நானும் அல்லது உண்மையான நானும். உளையியல், அந்த உளையியலை அடிப்படையாக கொண்டு தான் ஆன்மீகத்தை பார்க்கிறோம். ஆனால் ஆன்மீகம் எழுதியவர்கள் வினிக்கோட்டை மேற்கோள் காட்டியதாக எனக்கு தெரியவில்லை. ஆனால் நன்றை நினைத்து பார்க்கும் பொழுது நன்றாக ஒத்துப்போகின்றன. அந்த உண்மையான நான் யார் என்று சொல்லும் பொழுது வினிக்கோட் அவர்கள் டயமண்ட், வைரம் என்று உருவகப்படுத்தியிருக்கிறார். இந்த உண்மையான நான் தான் வைரம். அதே உருவகத்தை ஆன்மீக எழுத்தாளர்களான தாமஸ் மெர்டன், ரிச்சர்ட் ரோட் போன்றவர்கள், 20-ஆம் 21-ஆம் நூற்றாண்டு ஆன்மீக எழுத்தாளர்கள் அதே உருவகத்தை பயன்படுத்தியிருக்கிறார். வைரம் ஏன், எதற்காக அதை பயன்படுத்தியிருக்கிறார்? இந்த உண்மையான நான் என்னதான் நடந்தாலும், நான் எப்படித்தான் வாழ்ந்தாலும் அது அழியாது, வைரம். ஆனால் அந்த உண்மையான வைரம் பல்வேறு ஃபால்ஸ் செல், பொய்யான நானால் மறைக்கப்பட்டு இருக்கின்ற காரணத்தினால் அவற்றை மெல்ல மெல்லமாக அழித்து, அழித்தன்னு சொல்லும் பொழுது அவற்றை எடுத்து கிளீனிங், துப்புரவாக்கி அந்த வைரம் ஒளிவிடும் என்னுள். அதைத்தான் கிறிஸ்து மலை உரையில் சொன்னார், நீங்கள் ஒளியாக இருங்கள். என்னுள் ஒளி உண்டு, என்னுள் ஒளி உண்டு. அந்த ஒளிதான் உண்மையான நான், த ரியல் செல், த ட்ரூ செல், த ரியல் ஐடென்டிட்டி, உண்மையான அடையாளம். அந்த உண்மையான அடையாளம், நான் சென்ற முறையும் அதை சொல்லியிருந்தேன், ஒரு உளவள ரீதியாக ஒரு அடையாளத்தை நாங்கள் வைத்திருக்கிறோம். சமூகத்துக்கு அது தேவை. நான் யார், நான் யார், அதான் முக்கியமான கேள்வி. அரிஸ்டாட்டில் காலத்திலிருந்து இந்த கேள்வி கேட்கிறோம், நான் யார். பலர் கேட்க முனைவதில்லை. ஏன்? பயம். என்னுடைய பொய்யை நான் சந்திக்க வேண்டி வரும். நான் யார் என்று கேட்டு அமைதியாக இருந்து ஆள் மௌனத்திலிருந்து நான் மௌனத்திலிருந்து நான் ஒரு தியானத்தில் இருப்பேன். ஆனால் அந்த பொய்யான நான் எனக்கு முன்னால் வரும், அதற்கு நான் பயம். ஆகவே அந்த பொய்யான என்னை தொடர்ச்சியாக நான் வளர்க்கிறேன். அது ஒரு கவசமாக மாறுகின்றது, டிஃபென்ஸ். அதில் ஒரு பொய்யான செக்யூரிட்டி, பாதுகாப்பு உண்டு. பொய்யான பாதுகாப்பு, உண்மையான பாதுகாப்பு கிடையாது. ஆகவே இந்த உண்மையான அடையாளம் என்ன? நான் தமிழன் என்று சொல்லுகிறோம், நான் ஸ்ரீலங்கன் என்று சொல்லுகிறோம், நான் கத்தோலிக்கன் என்று சொல்லுகிறேன். ஆனால் இந்த கத்தோலிக்கனுக்கு அப்பால், ஸ்ரீலங்கனுக்கு அப்பால், தமிழனுக்கு அப்பால் என்னோடய உண்மையான அடையாளம் கடவுளில் உண்டு. மற்ற எல்லாம் பொய்யானவை. கடவுள் என்னை தமிழனாக படைக்கவில்லை, மனிதனாக படைத்தார். ஆனால் ஒரு தமிழ் பெற்றோருக்கு பிறந்த ஒரே காரணத்தினால் நான் தமிழ் பேசி தமிழன் என்று சொல்கிறேன். ஆனால் என்னை அடையாளப்படுத்தி விட்டேன் என்று சொன்னால் அது பொய். இந்த பொய்மையில் தான் எல்லா சண்டையும், போரும், ஏதனைகள், எரிச்சல், பொறாமைகள் எல்லாமே பொய்யானவை. எனக்கு குடைகள் உண்டு, அதை வளர். யாருக்காக? நான் அடிக்கடி சொல்லியது உண்டு, உனக்கு கடவுள் குடைகள் தந்திருந்தால் டேலண்ட்ஸ், திறமைகள், அந்த திறமைகளை நன்றாக வளர். யாருக்கு? மற்றவர்களுக்கு. அதுதான் உண்மையான நான். இல்லை, அவையெல்லாம் எனக்குத்தான் என்று சொல்லி போனது அது பொய்யான நான். செல்ஃபிஷ், தன்னலம் நோக்கிய வாழ்க்கை, பொதுநலம் நோக்கிய வாழ்க்கை உண்மையான நான், தன்னலம் நோக்கிய வாழ்க்கை பொய்யான நான். அரசியலை பாருங்கள், இந்த அரசியல்வாதிகள் எங்களுக்காக வாழ்கிறார்கள், தங்களுக்காக, தங்களுடைய சொத்துக்களை வளர்ப்பதற்காக, தங்கள் சொந்தங்களையும் பந்தங்களையும் வளர்ப்பதற்காக. ஆனால் சொல்லுவதென்ன? நாட்டை வளர்க்க வேண்டும், நாட்டை சுரண்டுபவர்கள் தான் நாட்டை வளர்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அதுதான் அந்த பொய்யான நான்.
மதத்தை வளர்க்க வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் மதத்தை இழிவுபடுத்துகிறார்கள். அதுதான் அந்த பொய்யான நான். இப்படி பார்க்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கேளுங்கள். ஒவ்வொரு நாளும் காலை எழும்பி இந்த மூன்று கேள்விகளையும் கேளுங்கள். நான் யார்? நான் யார்? என்னுடைய தேவைகள் என்ன? என்னுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன? இலட்சியம் என்ன? பதிலுக்காக காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மூன்று கேள்விகளையும் கேட்டுவிட்டு கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்து உங்களுடைய பணியை செய்யுங்கள், உங்களுடைய வேலையை செய்யுங்கள். சில உள்ளுணர்வுகள் தோன்றும், சில உள்ளுணர்வுகள் தோன்றும். அவைதான் உங்கள் வாழ்க்கை வழிகாட்டிகள். இத்துடன் இந்த உரையை முடித்துக்கொண்டு மீண்டும் ஒரு சனிக்கிழமை வேளை இந்த உறவுகள் என்ற தலைப்பில் உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம். ஹோலி மேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.